Hi friends, welcome to Shani's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் ருட்டீன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெத்தட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வளருது நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுறதும் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்க்கலாம். முதல் வந்து என்னென்னா அலோவேரா ஜெல், அதாவது கத்தாழை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடுகு இருக்கவே இருக்காது, அடுத்து முடி நல்லா வளரும், ஹேர் ஃபால் நல்லாவே டிக்ரீஸ் ஆகும், உங்கள் ஹேரும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை வந்து எடுத்து தலைக்கு நல்லா தேய்ச்சி, ஸ்கால்பில் நல்லா தேய்ச்சி நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆகும், அதாவது முடி கொட்டுறது ரொம்ப குறைஞ்சிரும், முடி வளர்றதுமே வந்து நல்லாயிருக்கும், உங்கள் ஹேருமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்து என்னென்னா ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி கழுவுன தண்ணி. அந்த நம்ம ஜென்ரலாக அரிசி கழுவுவோம்ல, அந்த தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கு ப்ராப்ளம் வந்து முடியில் அதிகமாக சிக்கு விழுகும், அந்த மாதிரி சிக்கு வந்து விழுகிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் இதில் நல்லாயிருக்கும், முடி கொட்டுறதும் நல்லா டிக்ரீஸ் ஆகிரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் அரிசி கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து நீங்கள் கடைசியாக வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தலை வழியாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து அப்படியே ரொம்ப ஐஸாக ஊற்றிட வேணாம், கொஞ்சம் வெது வெதுப்பாக, ரொம்ப வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருந்துடக்கூடாது, ரொம்ப வெது வெதுப்பாக வந்து வச்சு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி நல்லா க்ரோத்தாக இருக்கும், சிக்கு வந்து விழுகிறது ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதனாலேயும் நிறையா வந்து முடி கொட்டுறது இருக்கும், சிக்கு விழுகிறது நல்லா குறைஞ்சிரும். அடுத்து உங்கள் டெய்லி டயட்டில் வந்து இரும்பு சத்து வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த ஈரல் சீரகத்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதே மாதிரி முருங்கைக்கீரை இந்த மாதிரியும் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் டெய்லி வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இதை மூணுமே வந்து நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு முடி கண்டிப்பாக நிறையவே நல்லா வளரும். இதை வந்து நீங்கள் கஷாயமாகவும் குடிக்கலாம், இல்லை எப்படினாலும் இதை சாப்பிட்லாம். இது எப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுறது கஷாயத்தை அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்து நிறைய பேர் வந்து கேட்டது வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து தாராளமாக வந்து பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்களோட ஸ்கால்ப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கல்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. அதேமாதிரி ஆயில் எதுனாலுமே வந்து பேபியோட ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது, கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது, டேண்ட்ரஃப் வராது, உங்களோட ஹேருமே வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து வராது, முடி கொட்டுறது ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் வந்து பேபி ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆயில்னாலும் பேபி ஆயில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.